பேய்கள். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து தெரியல. பட் வந்து என்ன கேட்டிங்கன்னா நானுமே அது வந்து பெருசாக நம்பாத ஒரு மனுஷன் அப்படின்னே சொல்லலாம். பட் இது நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க, அதுக்கேற்ற இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் குரியாத்தம்மன் அப்படின்ற ஒரு ஊர் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான். அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை பயமுறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இதை நம்ப முடியுமா நம்ப முடியலையான்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து இதை சேர்ப்போம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். ஸோ நான் கோகுல், நான் பூபதி, வெல்கம் டு நான் உங்கள் ஜோக்கர். இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா 2001 2003 கூட நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குமார் என்ற ஒரு வீட்டில் தான் இது நடந்திருக்கு. அந்த குமார் என்ற வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஸோ எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து ஜாலியாக அப்படியே கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் நார்மல் டே மாதிரி போயிருக்கு. ஸோ வந்து அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நைட்டு ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத யாரோ கதுத்துற சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்க உண்மையாக பொருள் யார் இந்த ஒரு மணிக்கெலாம் வந்து கதுத்துட்டுறாங்க, சரி ஓகே இதாக அர்ஜென்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சி வந்து அவங்க வந்து கதுத்து வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த குமார்ன்றவர் தான் வந்து மெயினாக போயிருக்காரு. அந்த ஒரு மணிக்கு கதுவை திறந்து பார்த்தப்போ யாருமே இல்லை, தெருவே வெறிச்சோடி கிடந்தது. அப்புறம் எப்படி சவுண்டு மட்டும் வந்துச்சு? ஸோ மேபி அது வந்து பின்னாடி வாசல் வழியாக யாராவது தட்டியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சு. புற வாசல்னு சொல்லுவாங்க, அங்கே போய் அவர் பார்க்கலான்னு போயிருக்காரு. அங்கே போனால் அங்கே தான் அந்த சவுண்டு கேட்டிருக்கு. ஏன்னா அவர் கரெக்டாக அந்த புற வாசல் போ நடு அந்த ஒரு மையத்தில் வந்து அந்த சவுண்டு ஹெவியாக கேட்டிருக்கு. ஸோ வந்து சரி என்ன யார் தான் இருப்பாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போய் கதுவை திறந்துருக்காரு. கதுவு வந்து யாரோ ஒரு பிச்சை எடுக்கிறவங்க மாதிரி வந்து ஒரு காஸ்ட்யூமில் அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன நினச்சிருக்காங்க, ஓகே யாரோ பசிக்குது போல், இங்கே ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சதுனால வந்து ஏதோ சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கன்னு நினச்சி தான் அவர் வந்து கதுவை திறந்து என்ன ஏதுன்னு கேட்டிருக்காரு. அவங்க எதுவுமே பேசாமல் சாப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு புரிஞ்சதுன்னா ஓகே சாப்பாடு தான் கேட்குறாங்க போலன்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஸோ இருமா அப்படின்னு சொல்லிட்டு கதுவை சாத்திட்டு வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சுருக்காரு. ஒரு தட்டில் சாப்பாடு எடுத்து வச்சு பின்னாடி போய் அந்த அம்மா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போய் கதுவை திறந்துருக்காரு. கதுவை திறந்து பார்த்தா யாருமே இல்லை. ஓகே அவங்க வந்து லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதுவை சொல்லிட்டு கேஷுவலாக அவரும் வந்துட்டாரு. திடீர்னு அந்த சாப்பாடு தட்டை வைக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கது தட்டுற சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. இந்த முறை வந்து எப்படி கேட்டிருக்குன்னா ஒரு கதுவை உடைக்கிற மாதிரி வந்து தட்டியிருக்காங்க. ரொம்பவே ஒரு ஹார்ஷாக வந்து தட்டியிருக்காங்க. ஆனால் இந்த முறை வந்து ஏன் இவ்வளோ ஹார்ஷாக தட்டுறாங்கன்றதுக்கு பார்க்கறதுக்காக கதுவை திறக்காங்க. அந்த பக்கத்தில் இருந்து ஒரு ஜன்னலை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காரு. ஸோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி வந்திருந்தாங்களோ அதே கெட்டப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க நிற்கிற மாதிரி வந்து பார்த்துருக்காரு. அண்ட் அவங்களோட கையை வந்து அவர் பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஷாக்கே ஆகியிருக்காரு. ஆக்சுவலி அவங்க கை வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போய் பூச்சி அரிச்சு ஒரு கை மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ வந்து பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மனுஷன் கை மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரொம்ப பயம் வந்துட்டுருக்கு. ஆஹா என்னடா இது இப்படி இருக்கே கை, இவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க ஒய்ஃபை வந்து அவர் எழுப்பியிருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க கை வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சாப்பாடு கேட்குறாங்க, என்ன பண்ணலாம், கதவு திறந்து யாருன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டிருக்கும் போது அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து இல்லை அவங்க போகமாட்டாங்க, கதுவை உடைக்கிற மாதிரி வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட வந்து ஒரு சமாதானம் வாங்கிட்டாரு. சரி ஓகே கதுவை திறக்கலான்னு. பட் அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை ஏதாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வெப்பன், அதாவது ஆயுதம் மாதிரி ஏதாவது கையில் கொண்டு போகலாம், திடீர்னு ஏதாவது எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியை ஒன்று எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க. ஸோ கத்தியை தட்டு ரெடியாக நிற்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப வேகமாக தட்டுறதுல வந்து இவங்க ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. ஏன்னா இது அவரோட ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஸோ இவரால் மற்றவங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூட, ஏன்னா வீட்டில் குழந்தைங்க வேறு இருக்காங்க. ஸோ அவர் எல்லாத்தையுமே யோசிச்சு அவரால் அந்த கதுவை திறக்கவும் முடியல, அவங்கள விரட்டவும் முடியல. ஸோ இக்கட்டான சூழ்நிலை மாட்டிகிட்ருக்காரு. இந்த கேப்பில் இவங்க இந்த ஜன்னல்லேருந்து பார்க்கும் போது அந்த ஜன்னல்லேருந்து பார்க்குற அதே கேப்பில் அவங்களும் பார்த்துடுறாங்க வெளிலேருந்து. ஸோ ஜன்னல்லேருந்து வெளிச்சம் வரனால டக்குனு அந்த ஜன்னலில் ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் கைவிட்டு சாப்பாடு கொடு சாப்பாடு கொடு இன்னும் கொடூரமாக வந்துருக்கு அவங்க அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது. ஸோ வந்து அவங்களால என்ன பண்ணுறதுனே தெரில, டக்குன்னு கை விட்டவுன்னு அவங்களோட ஒய்ஃப் வந்து வேறு வழியே இல்லாமல் ஒரு வேகத்தில் அவங்க கையை வந்து அந்த கத்தியால் கிழிச்சிடுறாங்க. ஸோ அந்த கட்டு விரல அவங்க பண்ண அந்த ஃபோர்ஸ் தான் அந்த கட்டு விரல துண்டு அப்படியே விழுந்தது. அந்த விரலை வெட்டினவொன்னே ஒரு கத்து கத்துனாங்களாம்,
அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே இழந்துட்டாங்களாம். ஸோ எல்லாரும் ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு கேட்கும் போது இவங்க எல்லாம் வந்ததுனால அவங்க வந்து வெளியே அந்த கத்துற சவுண்டு அப்படியே மெல்லமாக அப்படியே மறைஞ்சு போயிருக்கு. ஸோ இந்த விரல் மட்டும் அங்கே இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணுறது தெரியல. ஸோ குழந்தைங்கள்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு அங்கே ஆம்பளைங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் மட்டும் அந்த விரலை எடுத்து ஒரு எதுலேயோ ஒரு மஞ்சள் பையில கட்டி பத்திரமா எடுத்து சாமி ரூமில் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதை இதை வச்சு ஏதாவது வீட்டுக்குள்ளே வந்துருமோன்ற பயத்தில் தான் அவங்க சாமி ரூமில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, எதுக்கு அவங்க வந்தாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த விரலை நாளைக்கு போய் சுடுகாட்டில் எங்கேயா புதைச்சிட்டு வந்துடலாம், ஏன்னா இதனால் நிறைய பிரச்சனை வருமானு அவங்க பயந்து ஒரு பிளான் போட்டு அவங்க சாமி ரூமில் வச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் எழுந்த உடனே அந்த ரெண்டு ஆம்பளைங்க மட்டும் சேர்ந்து அந்த குமார்ன்றவரும் கூட இன்னொருத்தரும் சேர்ந்து சுடுகாட்டில் போயிட்டு அதை நல்லா தோண்டி புதைச்சிட்டாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி வந்து வீட்டுக்கு வந்துட்டு நார்மலாக எல்லாரும் குளிச்சுட்டு வச்சுட்டு ரெடி ஆகிட்டு எல்லாரும் கிளம்புற அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்தவொடனே இவங்களை தனியாக விட்டு போகிறதுக்கு வந்து அங்கே யாருக்குமே ஒரு ஒரு மனநிலையே இல்லை. சரி ஒரு நாள் தங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் மறுபடியும் அங்கேயே தான் தங்குறாங்க. அன்னைக்கு மறுபடியும் ஒரு மணிக்கு கதவு தட்ட சத்தம் கேட்குது. திரும்பவும் அந்த கதவு தட்ட சத்தம் வந்து கேட்குது. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குமார் அப்படின்றவங்களோட ஒய்ஃப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்தை கேட்டு எழுந்து போராடி பார்க்குறாங்க. ஸோ அவங்க பார்த்த உடனே அந்த ஜன்னலில் அவங்க பார்த்த விஷயம் வந்து திரும்பவும் அதே ஒரு ஒரு வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு என் விரலை கொடு அப்படின்ற ஒரு சவுண்டோட ஒரு ரொம்ப ஹாரராக இருந்திருக்கு அந்த சவுண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என் விரலை கொடு, என் விரலை கொடு அப்படின்னு அவங்க கேட்ட மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த குமார் அப்படின்ற நபரை வந்து எழுப்புறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரொம்ப பயமாகிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்க விரலை வந்து புதைச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து அவங்க காதலே கேட்கல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற விஷயத்த மட்டும்தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என் விரலை கொடு, இதே ஒரு விஷயத்த மட்டும் தான் திரும்ப திரும்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தெரியல. அண்ட் இந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல, அதாவது ஒரு சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இறங்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி அமைதியாக இருக்குது. வெளியே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. சரி ஓகே, அவங்க போயிட்டாங்க, மறுநாளும் வருவாங்களா அப்படின்னு எல்லாம் பார்த்தவங்களும் அவங்க வரவே இல்லை. இனி வரைக்குமே அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் திரும்பி நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்து மக்களே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு சில பேருக்கு வந்து இதுவும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீட்டு முன்னாடி வந்து நின்றுருக்காங்க, நைட்லாம் சாப்பாடு கொடுன்னு கதவு தட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் நிறைய பேருக்கு நடந்திருக்க மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இந்த குமார்ன்ற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா முன் வந்து நம்மக்கிட்ட ஒரு சில விஷயம்லாம் ஷேர் பண்ணார். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சரி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படின்னு அந்த வீடியோ வந்து பண்ணோம். இந்த ஒரு கதையை கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்பணுமா நம்பக்கூடாதா அப்படின்றதுலாம் எனக்கு தோணலை. இது வந்து உங்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் வந்து பேயை நம்புகிற ஒரு மனுஷனே கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். பட் எனக்கே இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு திங்கிங்கை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பேயை நம்புறீங்களா நம்பலையான்றதுலாம் எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களை எப்படி வந்து நினைக்க வச்சது அப்படின்றது தான் முக்கியம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.